ஜஸ்ட் 11% வேஸ்டேஜுக்கு தரேன் நான். ஒவ்வொரு பீஸும் டிஃப்ரெண்டாக இருக்குங்க. இது இந்த வெயிட்டில் எங்கேயும் வாய்ப்பு இல்லை கிடைக்கிறதுக்கு. எல்லாரும் வந்து இது 8 கிராம்லேருந்து ஒரு 7 கிராம்லேருந்து தான் வச்சுருப்பேன். நம்ம வந்து மேக்ஸிமம் 4.5 கிராம்லேருந்து ஒரு 7 கிராம் வரைக்கும் தான் வச்சு. பாருங்கள் இது வைக்கிறதுக்கு இந்த பேடு 10 அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இது ரொம்ப ஹெவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து 5 பவுன் மினிமம் 5 பவுனோட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, 5 பவுன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்காது. ஏன்னா லெங்க் இருக்குது, இனியும் லெங்க் இருக்குது. ஓகே, பேக் செயின் வேணால் நீங்கள் ஒரு 1.5 கிராம் 2 கிராம் பேக் செயின் போட்டால் போதும். 32 கிராம் கரெக்டாக நீங்கள் எடுக்கும்போது 11% போட்டுக்கோங்க. இவ்வளோ ஒர்க் இருக்குது, 11%க்கு நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், எங்கேயும் கிடைக்காது. 2 லேக்ஸுக்கு மேலே 7000 வரும் இந்த பீஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா. உங்களுக்கு அதில் ஒர்க் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள். நிறைய ஒர்க் பண்ணியிருப்பான். சென்ட்ரல் ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வெயிட்டு போட்டு காமிச்சிருக்கு. இதில் 2 கிராம் பீசஸ் தான் நிறைய இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 2 கிராம் பீஸு. இதில் தான் இந்த வெயிட்டு தான் நிறைய இருக்குது. ஒரு 4 பவுன் 6 பவுன் 5 பவுன் 6 பவுன் கூட ஒரு பேட் இவ்வளோ பெரிய ஒரு பேடில் நிற்கும். அவ்வளோ ஹைட் இருக்குது. இந்த பேடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த பேடில் நிற்கும். ஆனால் இந்த ஆரம் வந்து இந்த பேடில் ஃபுல்லாக வைக்க முடியாது. இதுவும் நல்ல லெங்க்த் வருது, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெயிட் பார்த்துக்கோங்க, ஒரு 78-350 வரும். 1.5 பவுன் சோக் இருக்கு. அப்புறம் இந்த ஆறுக்கு வந்து நார்மலாக 155-300, 11% போட்டுக்கோங்க. 155-300க்கு இந்த ஆறு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நான் காமிச்ச பீசஸ் எல்லாமே ஆரம் சோக்கரை எல்லாமே உங்களுக்கு 11% தான் வரும். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்ன ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட்டு நிறைய பேர் கேட்டிருந்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது, அப்படியே கைக்குள்ளே போட்டுட்டு அப்படியே நம்ம டைட் பண்ணி போடுற மாதிரி நிறைய கலெக்ஷன் அதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆரம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் 3 பவுன் 4 பவுனில் வர மாதிரி பெரிய ப்ராடான ஆரம், ரொம்ப பெரிய நல்ல லாங் லெங்க் வர மாதிரி ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப லாங்காக இருக்கும். ஒரு பீஸ் பார்த்துச்சு அப்படின்னா ஒரு 6-7 பவுன் இருக்கிற அளவுக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பெருசான ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து சோக்கர் கலெக்ஷனும் வந்துடுது, அது கூட கொஞ்சம் சோக்கர் கலெக்ஷனும் இருக்குது. ஹெவி வெயிட்டு தான் இப்போ வந்திருக்கிறது எல்லாமே. 2-3 பவுன் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே. ஓகே, அப்புறம் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது கிடைக்காமலும் போயிடுச்சு. நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடியே. ஒரு 1 மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன் வரல. இப்போ நிறைய பீசஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் 4 கிராம் 4.5 கிராம்லேருந்து ஒரு 7 கிராம் அந்த ரேஞ்சில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஆரம் கலெக்ஷன்ஸே எல்லாமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் இப்போ போட்டிருக்கு பொங்கலுக்காக. இனியும் நிறைய கலெக்ஷன்ஸ் வருவே நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆரம் ப்ளஸ் இந்த சோக்கர் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு 8 கிராம் சோக்கர் இருக்கும் இதுக்கு இல்லை. மற்ற பீசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 11% வேஸ்டேஜ் மட்டும்தான் வரும். ஓகே, நம்ம இதை எப்பவும் 13% வேஸ்டேஜ் போட்டு கொடுத்துட்ருப்பேன். இப்போ வந்து ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஓன்லி 11% வேஸ்டேஜ் மட்டும்தான் வரும். இந்த ஆரம் கலெக்ஷன்ஸ் சொல்கிறேன், ஆரம் இந்த சோக்கர் எல்லாமே சொல்கிறேன். மற்ற பிரேஸ்லெட்டுக்கெல்லாம் நார்மல் கணக்கு வரும், இதுக்கு மட்டும் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்கு. ஓகே, பொங்கலுக்காக ஏதாவது நம்ம ஆஃபர் அந்த மாதிரியெல்லாம் எப்பவும் போடுறதே இல்லை. ஏன்னா ஆஃபருங்கிறதே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அது. ரியலாக சொன்னால் அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஏன்னா எல்லோரும் பிஸ்னஸை வந்து விட்டுலாம் அதிலிருந்து லாபத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். இது எப்படின்னா ஜஸ்ட் நான் எப்பவும் போடுறது உங்களுக்கு தெரியும், இதுக்கு 13% அந்த மாதிரி வேஸ்டேஜ் போடுவேன். இப்போ ஜஸ்ட் ஒரு இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் மட்டும் 11%. நீங்கள் 3 பவுன் 4 பவுன் எடுத்துருச்சு அப்படின்னா வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் 11% வேஸ்டேஜுக்கு தரேன் நான். ஓகே, அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. 2 கிராம்லேருந்து நிறைய பீஸ் இருக்குது. 18 இன்ச்சில் ஜஸ்ட் 2 கிராம்லேருந்து ஒரு 8 கிராம் வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும் இது, ஒரு ஃபேன்சியாக இருக்கும். நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
நம்ம அந்த கிவ்வே வந்து அந்த மேமுக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், அவங்களே கால் பண்ணியிருந்தேன் நமக்கு. அவங்க ஜஸ்ட் வீடியோ இன்னைக்கு கமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க கேட்குறான், யார் சார் வின்னர் அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் நீங்கள் தான் மேம் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க நமக்கு கால் பண்ணியிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட அவங்களுக்கு என்ன கொடுத்துங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இப்போது டைம் இல்லை, இதுவும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தான் பண்ணோம். 8:30 ஆச்சு இப்போ, டைம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி பண்ணுற ஐடியா இல்லை, வீடியோ நாளைக்கு வீடியோ வேணாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போட்டே ஆகணுங்கிறதுனால நாளைக்கு கொஞ்சம் அவுட்டர்லாம் போக வேண்டியது இருக்குது, பர்ச்சேஸ்லாம் இருக்குது, அப்போ வந்து டைமும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வீடியோ ரெண்டு நாளில் தான் நம்ம போடுறேன், டே பை டே தான் வீடியோ போடுறேன். அதுவும் பெண்டிங் ஆக வேணாம்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக எடுக்கிற ஒரு வீடியோ இப்போ இது. ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதிலும் ரெண்டு பீஸ் வச்சுருக்கு. இந்த பிரேஸ்லெட்டு ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டாக இருக்கும். டிசைன் கூட ஒரே மாதிரி ஒரு பீஸ் கூட இருக்காது. ஓகே, அதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த பீஸ் வேணுங்கிறது நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இம்மிடியேட்டாக 04254225656 நம்பருக்கு கால் பண்ணி இங்கே இந்த பீஸ் வேணும் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து வைப்பேன். மற்றபடிக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பீஸ் வேணும்னா கிடைக்குமான்னு தெரியல. இப்போ வந்து நிறைய பீஸ் இருக்குது, 4, 8, 16, 20 பீஸ் கிட்டே இருக்குது. ஓகே, இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும். இப்போ இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிறது வெயிட்னா போட்டு சொல்லும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. இப்போ இந்த பீஸ் பாருங்கள், 6g 410 மில்லி வருது, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். கட்டிங் எல்லாம் பாருங்கள், மின்னு மின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். செயினும் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்ல கெட்டியான செயினில் தான் பண்ணியிருக்கு. இங்கே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம இதை வந்து டைட் பண்ணுறதில்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த மாதிரி இது டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது லூஸ் ஆகுமா அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது. ஓகே, ரொம்ப நாள்னா ஒரு 2 விஷயம் ஆகும்போது லைட்டாக லூஸ் ஆகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை ரெடி பண்ணணும்னு ரெடி பண்ணிக்கலாம், லைட்டாக டைட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் ஒன்று சொல்லணும், இதுக்குள்ளே வந்து இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி, பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி வச்சுருப்பேன் இதுக்குள்ளே, சின்னதாக அது ஒரு 50 மில்லி அந்த மாதிரி வரும். அது லெஸ் எல்லாம் வராது, எங்களுக்கும் லெஸ் வர்றதில்லை. இது சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இது யாரும் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட்டு நீங்கள் எங்கே வாங்கினாலும் அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரப்பர் வச்சுருப்பாள் உள்ள, லைட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது எதுக்குன்னா, அது டைட்டாக நிற்கிறதுக்கு. அந்த ரப்பருக்குள்ளே தான் இந்த செயின் இப்படி கொடுத்துருக்கு, அது தான் இதை வந்து டைட்டாக நிற்க வைக்கிறது. ஓகே, எடுக்கும்போது பிடிக்கும்போது டைட்டாக நிற்க வைக்கிறது இந்த அட்ஜஸ்ட், இந்த ரப்பர் தான் அதுக்குள்ளே இருக்கிறது. 50 மில்லி 60 மில்லி தான் வரும். ஓகே, ஜஸ்ட் அது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா கடைசியில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் எடுத்ததுக்குள்ளே ரப்பர் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுக்கறது. 50 மில்லி 60 மில்லி அதுக்குள்ளே தான் அந்த வெயிட்டும் வரும், அதுவும் சொல்கிறேன். ஏன்னா நான் எடுத்து பார்த்தேன், ஒரு பழைய பிரேஸ்லெட் எனக்கு ரிட்டர்ன் வரும்போது நான் அதை கட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தேன். இவங்க வாங்குற இடத்துலேருந்து அவங்க சொல்கிறத விட நமக்கு அதோட ரியாலிட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், 60 மில்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ 6g 420 மில்லி இந்த பிரேஸ்லெட் வருது. நான் வந்து கரெக்டாக ஒரு 6.5 கிராமுக்கு சொல்கிறேன், 43500 வரும் இந்த பிரேஸ்லெட்டு, 43500. இது இப்படி தான் போடுவேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே நான் போட்டு காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனால ஒன்று ரெண்டோ பீஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு போட்டு காமிக்கிறது. இப்படி தான் போடுவேன், ஒரு ஆள் அதோட ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை நீங்கள் போடுறதுக்கு. இந்த மாதிரி அப்படியே இழுத்து போட்டுக்கலாம், இது ஜஸ்ட் அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் இது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்படி இந்த ஹேங்கிங் இப்படியே கிடக்கும். ஓகே, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பீஸு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து 6.5 கிராம் வருது, 43500 வருது. இதுக்கு வந்து 15% வேஸ்டேஜ் வரும், அதுவும் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டத்தில் வரும். கரெக்டாக வந்து 15% வேஸ்டேஜ், 43500 வரும். கரெக்டாக 6.5 கிராம் இருந்துச்சு, 6.5 கிராம் இருந்துச்சு அப்படின்னா 43500 வரும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள், இது கொஞ்சம் கம்மியான வெயிட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த பீஸும். இதுவும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எண்டில் கொண்டு போய் வச்சுருக்கு, நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இதோட வெயிட்டு பாருங்கள், நீ போட்டு காமிக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருப்பில்ல. யாராவது வந்து இடையில பார்க்குற அப்படின்னா இது எப்படி போடுறது, எந்த மாதிரி பீஸுன்னு தெரியல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் போட்டு காமிச்சிருக்கு, 4x440 வருது, இது 4.5 கிராம்னே வைங்க, ஒரு 30150 வரும், இந்த 80150 வரும், 30x150. இதுவும் சூப்பரான ஒரு ஐட்டம் தான்.
மூணு போல் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அதுவும் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். ரொம்ப கம்மியான வெயிட் தான், 4.5 கிராம் தான் இருக்குது. ஓகே, 4.5 கிராம்க்கு இது வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் தேடி பாருங்கள், 4.5 கிராம் வராது. மினிமம் 6 கிராமில் இருந்து தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட்டு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள், அந்த கட்டிங் எல்லாம் பாருங்க, அந்த போல் மேல வேற லெவல் கட்டிங், சூப்பரா இருக்கும். அந்த பேட்டர்ன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதுவும் சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. இதோட வீடியோ வேற நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், அதுல ஏதாவது நீங்க பிடிச்சிருந்தா கூட ஒரு 10 டேஸ் 15 டேஸ் டைம் கொடுத்து அந்த பீஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் நம்ம வீடியோஸ்குள்ள சேனலுக்குள்ள போயிட்டு வீடியோஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஒரு 6 கிராம் 100 மில்லி வருது. கரெக்டா 6 கிராம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 40,200 வரும். ஓகே, 40,200 வரும். நிறைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பீஸும் நீங்க பாத்துக்கோங்க. 4.5 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங், 4.5 கிராம்ல இருந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் கிடைக்காது. நிறைய பேர் இது கேட்டுட்டு வந்துட்டு கிடைக்காம போனவங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாராவது இப்ப இந்த வீடியோ பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்பவே புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணும்போது நீங்க மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருந்த நம்பர் சிலப்போ நீங்க லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கலாம், ஆனா அதுக்கு கூப்பிட வேண்டாம், அது வந்து ஆக்டிவ் ஆகும்போது நான் சொல்றேன். இப்போ நீங்கள் 04254225656 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், மொபைல் நம்பரு 99 3 என்னமோ லாஸ்ட் வர ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இந்த கட்டிங் போல் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது லைட்டாக ரோடியன் டச் பண்ணியிருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பாக்ஸ் செயினில் தான் பண்ணியிருக்கு, கட் ஆகவே ஆகாது, கேரண்டியாக நீங்கள் யூஸ் பண்ணி. ஏன்னா நான் கட் ஆகிறது நானே சொல்லுவேன் இது கட் ஆகும் அப்படின்னு. இது வந்து தைரியமாக யூஸ் பண்ணிக்கோங்க, கட் ஆகவே ஆகாது. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் ஆகிறதுக்கு இது வாய்ப்பே இல்லை, பாக்ஸ் செயினில் தான் பண்ணியிருக்குது அதனால கட் ஆகாது. வேற எங்கேயோ போய் லாக் ஆகி இழுக்கிற மாதிரி வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், 4 கிராம் 370 மில்லி தான் இருக்குது, ரொம்ப கம்மியான வெயிட்டு, நல்ல கெட்டியாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான செயினும் சூப்பரான டிசைனும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சும்மா கையில் அப்படியே ஃப்ரீயாக போட்டு விடலாம். இது 4390 வருது, சின்ன வேரியேஷன் வரும். நம்ம வெயிட்டு போட்டு போட்டு இப்போ போட்டு வெயிட்டு மறுபடியும் போட்டாலே ஒரு 10-20 மில்லி இதில் வேரியேஷன் காமிக்கும். 4.5 கிராமுக்கே நான் சொல்கிறேன், 30,150 வரும், 30,150 வரும். கரெக்டாக 4.5 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஒரு டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே பீடு வந்து கொஞ்சம் இந்த கோல்டு போலு கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் கொடுத்துருந்துச்சு. இது வந்து சென்டரில் ஒரு பெருசாக கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் சின்னது, அதுக்கும் கொஞ்சம் சின்னது, அப்படி அப்படின்னு ஒரு லைனாக கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அது சைடில் இந்த போலும் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டெய்லி வேருக்கு சூப்பரான ஒரு ஐட்டம். இது பாக்ஸ் செயின் இல்லை, இது வீ செயினில் தான் பண்ணியிருக்கு. வீ செயினும் சரி பாக்ஸ் செயினும் சரி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான செயின் தான். இது கரெக்டாக ஒரு 6.5 கிராம் வருது, 6.5 கிராம் வருது. இதுக்கு வந்து ஒரு 43,500 வரும். ஓகே, 43,500 இந்த பீஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதில் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் ஒரு ஓவல் டைப்பில் கொடுத்துருக்கு, அதில் வந்து சூப்பராக ரோடியம் பிளேட் பண்ணியிருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கட்டிங்க்கு ஒரு நேம் சொல்லுவேன், ஒவ்வொரு டைம் அது வரும், இப்போ வரதில்லை. ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங் இது, சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த கட்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அது ஒரு கட்டிங் பண்ண மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்பேன். இதோட சைடு டிசைன் பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கும். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் பாருங்கள், 5,870 வருது. 6 கிராம்னே வெயிங்க, ஒரு 40,200 வரும். கரெக்டாக 6 கிராம் இருந்துச்சுன்னா 150 மில்லி கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1000 கிட்ட கம்மியாகும். ஓகே, இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து 40,200 வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் டிஃப்ரெண்டாக இருக்குங்க. இது இந்த வெயிட்டில் எங்கேயும் வாய்ப்பு இல்லை கிடைக்கிறதுக்கு. எல்லாரும் வந்து இது 8 கிராம்லேருந்து ஒரு 7 கிராம்லேருந்து தான் வச்சுருப்பேன். நம்ம வந்து மேக்ஸிமம் 4.5 கிராமிலேருந்து ஒரு 7 கிராம் வரைக்கும் தான் வச்சுருக்கு. அதோட நீங்கள் 1.5 பவுனில் இந்த ஒரு பீஸ் வேணும்னா எனக்கிட்ட இருக்காது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வரும். நம்மக்கிட்ட வந்து இது 4.5 கிராமிலேருந்து ஒரு 7 கிராம் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாக கோல்டு, ஃபுல்லாக கோல்டு ஃபினிஷ் தான், ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட சைடு டிசைன் இந்த மாதிரி வருது, ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும் சைடு டிசைன். இந்த போலில் இந்த கட்டிங் மட்டும் சின்னதாக சேஞ்ச் வரும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு சிம்பிளாக இப்படி எழுத்துக்கலாம். ஓகே,
நான் இது போட்டு காமிச்சிருக்கு உங்களுக்கு, கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம். 5 கிராம் 200 மில்லி வருது. ஒரு 5 கிராமுக்கு ரேட்டு சொல்கிறேன், 200 மில்லி அங்கே நிற்கட்டும். 5 கிராம் கரெக்டாக நீங்கள் எடுக்கும்போது 33,500 வரும். 33,500க்கு நீங்கள் 5 கிராம் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சைடு வந்து இப்படி இருக்கும். நான் எண்டில் கொண்டு போய் வச்சுருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே இழுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும் அப்படின்னா அந்த சைஸுக்கு இது கொண்டு வரலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு டிசைன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், எல்லா பிரேஸ்லெட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி ஒரு பீஸ் கூட இல்லை. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எப்போவுமே நம்ம வந்து ஒரே டிசைனு நிறைய எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா நிறைய பேர் அந்த பீசஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா இதில் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தானே, உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைடு டிசைன் இந்த மாதிரி இருக்கும், இந்த கட்டிங் இந்த மாதிரி இருக்கும். இதில் லைட்டர் ஓடியம் பிளேட் பண்ணி சூப்பராக இருக்கும். இதை வெயிட் பார்த்துக்கோங்க, 5410 வருது. ஒரு 5.5 கிராம்னு வெயிங்க, ஏன்னா 90 மில்லி கம்மியாக இருக்கிறதுக்கு கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. 36850 வரும். 36850க்கு ஒரு 5.5 கிராம் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, அதனால தான் ஒவ்வொரு பீஸுக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டிசைனும் வித்தியாசமாக இருக்குது. பாக்ஸ் செயின் வீச் செயினில் மட்டும்தான் இது செஞ்சுருக்கு. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கும் டிசைன். ஏன்னா இது மெயினாக வந்து டிசைன் சூப்பராக இருக்கிறதோட இந்த வெயிட்ல இந்த டிசைன் ஓகே. ஏன்னா இந்த வெயிட் 340 தான் இருக்குது பாருங்கள். 4 கிராம் 340 மில்லினா ஒன்றுமே இல்லை. இந்த வெயிட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட்டு வந்து சான்ஸே இல்லை. 320னா ஒரு 4 கிராமுக்கு வந்து 26800 வரும் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு 4 கிராம் எடுத்துருச்சுன்னா 26800 வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். ஒரு மூணு இங்கே ஒரு 3 போலு, இங்கே கொஞ்சம் பெரிய 3 போலு போட்டிருக்கு, இங்கேயும் அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து ராஜ்கோட் பேட்டர்ன் சொல்லுவேன், நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பாருங்கள், ஓகே, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இப்படியே சிம்பிளாக பார்த்துக்கோங்க. இப்போ கை அப்படின்னா ஓகே, அப்படியே நீங்கள் இப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க, 5 கிராம் வருது. 33500 வரும். 33500 வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ பிரேஸ்லெட்டை நீங்கள் கொக்கியில் போட்டு கலண்டு வருது அந்த மாதிரி, அது இது நல்லாயிருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. அப்படியே போட்டு டைட் பண்ணி போடணும்னா டைட் பண்ணி போடலாம். கொஞ்சம் லூஸாக போடணும்னா அப்படியே கொஞ்சம் லூஸாக போட்டுக்கலாம். இழுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அது நான் எப்போதும் சொல்கிற ஒரு வீடு தான், நீங்கள் வந்து நீங்கள் வாங்குற பீஸ் அது எந்த பொருளாக இருந்தாலும், பிரேஸ்லெட்டாக இருந்தாலும் சரி, செயினாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு பெட்டு லாக் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படின்னா அது டேமேஜ் ஆகும். அது போய் 5 பவுன் செயினாக இருந்தாலும் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும்ல, எங்கேயாவது இழுத்துருச்சு அப்படின்னா. இப்போ வாதில் டோரோட லாக் இது இருக்குல்ல, நம்ம கைப்பிடி இருக்குல்ல டோருக்கு, அதில் ஏதோ ஒன்று லாக் ஆகிடுச்சு, நம்ம ஏதோ ஒன்று இருக்க ஒன்று கீழே குமிஞ்ச டைமில் ஏதோ ஒன்று லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே இழுத்தா ஏதோ ஒரு டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த கட்டிங் பாருங்கள், ஒரு டபுள் ஷேடில் கொடுத்துருக்கு. சென்டரில் ரோடியம், சைடில் வந்து லைட்டாக ஒரு டல் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு. இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், ஓகே இந்த மாதிரி இருக்குது. நான் எண்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன், இதுவும் காமிச்சு தரேன். அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், 6.5 கிராம் வருது. 6.5 கிராம் வருது. 43500 வரும். 43500க்கு இந்த ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன்ஸ். எப்போதும் நம்ம வந்து இந்த பீஸ் வந்து ரெகுலராக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதோட லைட் வெயிட்டில் இவ்வளோ கம்மி வெயிட்டில் எங்கே கிடைக்குங்கிறது தான் நம்ம தேடி பார்ப்போம். எப்போவுமே எந்த டிசைனாக இருந்தாலும் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். இதுவும் சூப்பராக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி வரும். ஓகே, இது ஜஸ்ட்டு வெயிட் பாருங்கள், 4690 வருது. 26800 வரும். கரெக்டாக 4 கிராம் எடுத்தால் 26800 வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ஃபுல்லாக கோல்டு ஃபினிஷிங்கு, ரோடியம் எல்லாம் இல்லை. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். நிறைய குட்டி குட்டி போல், சென்டரில் மட்டும் ஒரு பெரிய போல் கொடுத்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கு.
பாக்ஸு செயின் வந்து வி செயின் தான். ஓகே, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். செயின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்ட்ராங்கான டிசைன் தான். சைடு டிசைன் இப்படி இருக்கும் பேக்கில். ஓகே, இதோட இதை பாருங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இப்படியே எழுத்துக்கலாம், உங்களுக்கு இப்படியே நீங்கள் எழுத்து பெருசு பண்ணிக்கலாம். இந்த வெயிட் பாருங்கள், 6,900 வருது. 7 கிராம்னு வைங்க, 110 மில்லி கம்மியாக இருக்கிறதுக்கு கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. கரெக்டாக 7 கிராம்னா ஒரு 46,900 வரும். 46,900. இந்த இது வந்து நம்மக்கிட்ட ஒரு 10-20 பீஸ் தான் இருந்துச்சா, அதனால் ரெண்டு ரெண்டாக போட்டு வச்சுருக்கு இதில் எல்லாமே. இதை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இடையில இடையில ஒரு ஓவல் டைப் கொடுத்துருக்கு, ஓவல் அது ஸ்கொயர் மாதிரி, அப்புறம் ரவுண்ட் போலு. இதில் வந்து ரோடியம் போட்டிருக்கு, இது வந்து கோல்டு போலில். ஓகே, நீ 2-3-4 பீஸ் தான் இருக்குது இதில். இது வெயிட் கம்மி தான், 4,500 வருது. கரெக்டாக 30,150 வரும். 30,150 ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாக்ஸ் செயினில் தான் பண்ணியிருக்கு. இது வந்து பாக்ஸ் செயின் இல்லை, இதுவும் பாக்ஸ் செயின் தான். இது ரெண்டு பாக்ஸ் செயின் தான். நான் ஒவ்வொரு டிசைன் வீச்செயினிலும் மாறி மாறி வந்திருக்கு. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். இதை விடையும் கொஞ்சம் கூட ஹெவியாக வெயிட் வரும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க, இப்படி இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகே, இதை அப்படியே இதில் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, வெயிட் போட்டு பார்க்கலாம். 5,400 வருது. 5 கிராமுக்கு மேலே ஒரு 400 மில்லி வருது. இந்த பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்கும். மறக்காமல் கீழே அந்த நம்ம சொல்லுவில்ல எப்போதும் சொல்கிற மாதிரி, கீழே வந்து நாவுக இருக்கிறவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. மறந்து போகிறவங்களுக்காக தான் சொல்கிறேன், கீழே ஒரு சப்போர்ட்டுக்காக சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஒரு சப்போர்ட்டுக்காக சொல்கிறேன், கீழே வந்து ஒரு ஹேண்டு மாதிரி இருக்கும், அதில் லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு டச் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைக் கொடுத்துருச்சுன்னா வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதிலும் ரெண்டு பீஸ் வச்சுருக்கு. ஒவ்வொரு ஒரு பீஸ் மாதிரி உண்மையில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு 0425422256ங்கிற நம்பருக்கு 2225656 அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணி யாராவது உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்ட போகிறோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், இந்த லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு கீழே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இதோட சைடு டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓ, இது பாருங்கள், ஒன்று பாக்ஸ் செயின்லும் ஒன்று வீ செயின்லும், ரெண்டு செயினும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால இந்த ரெண்டு செயினில் மேக்ஸிமம் இந்த ரெண்டு செயினில் தான் இந்த டிசைன்ஸ் வரும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரேஸ்லெட்டு. ஓகே, இது பார்த்துக்கோங்க, இதோட வெயிட் பாருங்கள், 6.25 கிராம் வருது. ஒரு 6.5 கிராம்னு வைங்க, ஒரு 6.5 கிராம், 43,500 வரும். ஓகே, 43,500க்கு நீங்கள் ஒரு 6.5 கிராம் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இது ஒன்று நான் கையில் போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது டெய்லி வேர், டெய்லி வேருக்கு நீங்கள் இதை போட்டுக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. அப்படியே டைட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அது எப்படி போடுறது அப்படின்னு யாருக்கும் தெரிய வேணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும் கையில், இப்படியே ஹேங்கிங்கில் இப்படியே கிடக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது பாக்ஸ் செயினில், இது வீச் செயினு, இது பாக்ஸ் செயினு. முன்னாடி காமிச்சதில் ரெண்டும் பாக்ஸ் செயினில் போட்டிருந்துச்சு, இது வந்து நான் இழுத்து வச்சுருக்கு. ஓகே, இவ்வளோ லென்த்து நல்ல எல்லாம் யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த 2.8 சைஸ் வரை இருக்கிறவங்களுக்கும் இது போடலாம், 8-10 சைஸ் இருந்தாலும் நீங்கள் போட முடியும். ஏன்னா இது பாருங்கள் அவ்வளோ சைஸ் இருக்குது, இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் கையில் இது கட் ஆகாது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போட்டு பெரிய சைஸ் இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். இனி 2.2 சைஸ் இருக்கிறவங்களுக்கு இது போட்டுக்கலாம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹேங்கிங் கீழே கிடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 4,860 வருது. கரெக்டாக 4.5 கிராம் அப்படின்னா உங்களுக்கு 30,150 வரும். ஒரு 360 மில்லி எக்ஸஸ் வருது, அதுக்கு மட்டும் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் நான் சொல்லியிருக்கு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு இம்போர்ட்டட் கேட்டகரியில் வர மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் வருது, அதனால உங்களுக்கு இது 15% வரும். அதுவும் நம்மக்கிட்ட வந்து இது வெயிட்லெஸ் இல்லை தான் இருக்குது. இதே நீங்கள் ஒரு 1.5 பவுனுக்கு என்கிட்ட இல்லை, நான் வேணால் அரேஞ்ச் பண்ணி தரலாம். அந்த மாதிரி எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு 2% கம்மியாக தரலாம், 13% கூட தரலாம். இந்த வெயிட்டில் நீங்கள் 4 கிராம்லேருந்து 8 கிராமுக்குள்ளே எடுக்கும்போது 15% வேஸ்டேஜ் வரும். நான் தான் அந்த வேஸ்டேஜ் போடுறேன், நீங்கள் வெளியில் எடுக்கும்போது இதுக்கும் மேலே வரும், 16-17 கண்டிப்பாக போடுவாங்க. இதுவும் வந்து பாக்ஸ் செயினில் பண்ணியிருக்கு,
ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, எல்லாத்துலேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இதோட வெயிட் பாருங்கள், 4.5 கிராம் வருது, கரெக்டாக 4.5 கிராம் வருது, 30,150 வரும். ஓகே, நான் போடுறதும் நான் போட்டும் காமிச்சிருக்கோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த பீஸ் பாருங்கள், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இது நான் டைட் பண்ணி வச்சுருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிளியராக தெரியணும்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுறேன். இப்போ நான் அதை லூஸ் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த இந்த போல்டில் பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே இழுத்தாலே போதும். ஓகே, அப்படியே கழட்டி எடுத்துக்கலாம். வெயிட்டு பார்த்துக்கோங்க, 4 கிராம் 140 மில்லி இருக்குது. ஓகே, 140 மில்லிக்கு வந்தாலும் இவ்வளோ தான் வரும். 4 கிராமுக்கே பாருங்கள், 26,800 வரும் உங்களுக்கு, 26,800க்கு இந்த அழகான இந்த பீஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், இருக்கிறதுலே கம்மியான வெயிட் இது, 26,800 தான் வருது. 130 150 150 மில்லியனுமோ எக்ஸஸ் வருது, அது இருக்கட்டும். நான் சொல்கிறேன், 4 கிராம் எடுத்தால் 26,800 வரும். அப்புறம் கொஞ்சம் சாக்கர் கலெக்ஷன் இப்போ வந்தது, ஒரு 4-5 பீஸ் தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான டிசைன் பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டு, நல்ல பார்வையாக இருக்கும். 1 பவுன்லேருந்து நம்மக்கிட்ட சாக்கர் இருக்கும், உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கு, ஜஸ்ட் பார்க்காதவங்களுக்கு அது காமிக்கலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாமே கொஞ்சம் வெயிட் வரும், 3 பவுன் 2.5 பவுன் அந்த மாதிரி வரும், ஆனால் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒரு 5 பவுனோட லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 24 கிராம் வருது. இதுக்கு தான் நான் சொன்னது உங்களுக்கு ஒரு 17ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதி கூட கிடைக்கும். ஓகே, 17th அன்னைக்கு வரைக்கும், 17th டே இன்க்ளூடிங் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு எல்லாமே வந்து 11% வேஸ்டேஜ் கொடுத்தா போதும். நீங்கள் இன்னையிலிருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுலேருந்து 17th வரைக்கும் 11% வேஸ்டேஜுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் தரேன் உங்களுக்கு. நான் சொல்கிறது இந்த ஆரம் இந்த சோக்கரை சொல்கிறேன், 1 பவுன் சோக்கர் இதில் காமிப்பே நான் ஒன்று அதுக்கு சொல்ல மாட்டேன், அதுக்கெல்லாம் சொல்கிறது. மற்ற பீஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு 11% வேஸ்டேஜுக்கு நான் தர முடியும், அது வந்து 17th வரைக்கும். அதுக்கு மேலே வந்தால் சிலப்போ 12 13 போடுவேன். ஓகே, இந்த பீஸ் பார்த்துக்கோங்க, 24 கிராம் வருது, கரெக்டாக 24 கிராம் எடுத்துருச்சுன்னா 11 போட்டுட்டு தான் நான் போட்டிருக்கு, நீங்களும் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். 1,55,000 வரும். ஓகே, 1,55,300 போல் வரும், கரெக்டாக 24 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா. ரொம்ப சூப்பரான டிசைன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஆரம் கலெக்ஷன் காமிக்கும்போது நான் சோக்கர் கூட உங்களுக்கு கொஞ்சம் செட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த பீஸ் பாருங்கள், இதுவும் நல்ல பார்வையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நல்ல பெருசாக தெரியும், ஏன்னா ஃபுல் ஃபில் ஆகும் உங்களுக்கு, கழுத்து எல்லாமே வந்து ஃபுல் ஃபில் ஆகும். ஒரே ஒரு சோக்கர் போட்டாலே போதும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு 5 பவுன் மாதிரி இருக்கும். 24 கிராம் வருது, இதுவும் அதே ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு, 1,55,300 வரும், 11% வேஸ்டேஜ் தான் போட்டிருக்கு. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், டிஃப்ரெண்டான ஒர்க் இருக்கும் இதில், ரொம்ப வித்தியாசமான டிசைன் இது, நிறைய ஒர்க் பண்ணியிருப்பான், கொஞ்சம் வெயிட் வரும், லைட்டாக நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சதோடையும் கொஞ்சம் வெயிட் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் வேறு லெவலில் இருக்கும் கலெக்ஷன். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், இதோட ஒரு வீடியோ, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சு நம்ம ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன், ஒரு நீங்கள் சேனலுக்குள்ளே போங்க, நம்மளோட சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க முடியும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து 32 கிராம் வருது, 32 கிராம் கரெக்டாக நீங்கள் எடுக்கும்போது 11% போட்டுக்கோங்க. இவ்வளோ ஒர்க் இருக்குது, 11%க்கு நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், எங்கேயும் கிடைக்காது. 2 லேக்ஸுக்கு மேலே 7,000 வரும் இந்த பீஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, 2 லேக்ஸுக்கு மேலே 7,000, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே போயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு அதில் ஒர்க் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள், நிறைய ஒர்க் பண்ணியிருப்பான். சென்ட்ரல் ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்கு, கீழேயும் ஒரு ஹேங்கிங்கிலும் ஒரு லக்ஷ்மி தான் வச்சுருக்கு, இல்லை லக்ஷ்மி இல்லை ஒரு ஃப்ளவர்னு நினைக்கிறேன். இங்கே மேலே ஒரு பவுல் வச்சுருக்குல்ல, சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒர்க் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதில் இருக்குதுன்னு பாருங்கள், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 3 பவுன் இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது. இதோட வெயிட் பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் 16 கிராம் தான் இருக்குது, 16 கிராமுக்கு வேறு லெவலில் இருக்கும், கரெக்டாக ஒரு 1 லேக்குக்கு மேலே 3,500 தான் வரும். ஓகே, 1 லேக்குக்கு மேலே 1,03,500 இந்த பீஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, கரெக்டாக 16 கிராமுக்கு சொல்கிறேன், ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது வந்து ரெகுலர் பேட்டர்ன் தான், நார்மலாக எப்பவும் வர மாதிரி டிசைன், ரொம்ப அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ரெகுலர் பேட்டர்ன் தான், ஆனால் நல்ல பார்வையாக இருக்கும் உங்களுக்கு, கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இதோட வெயிட் ஜஸ்ட்டு பாருங்கள்,
20 கிராம் வருது. நம்ம 24ல ஒரு மூணு பீஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன், இது வந்து ஜஸ்ட் 20 கிராம் தான் வருது. 20 கிராம் வரும்போது உங்களுக்கு 129,400 வரும். இன்னைக்கு ரேட்டு வந்து 5830 ரூபா ரேட்டு. நீ நாளைக்கு கம்மியாகுமான்னு தெரியல, நான் இந்த வீடியோ பண்ணுற அன்னைக்கு 5830க்கு 11% வேஸ்டேஜ் அடித்து பார்த்தானா உங்களுக்கு இதோட வெயிட்டு தெரியும், இதோட ப்ரைஸ் தெரியும். நான் சொன்ன ரேட்டு விட்டுருங்க, ஏன்னா ரேட்டு மாறும்போது இதில் இப்போ ரேட்டு மாறலாம். ஆனால் 11% வேஸ்டேஜ் நீங்கள் கொடுத்த போதும். ஒரு பவுன் பீஸு நான் சொல்லியிருக்கல, நம்மக்கிட்ட நிறைய ஒரு பவுன் சாக்கர் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பவுன் சாக்கரே நிறைய பீசஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குற அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் உள்ளே போய் பாருங்கள். அதுக்காக தான் இந்த பீஸ் காமிக்கிறேன். ஒரு சாம்பிளுக்காக ஒரு பீஸ் மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த பீஸு ஜஸ்ட் 8 கிராம் தான் இது. இதிலும் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்கு, ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கு. ஆனால் வெயிட் வந்து ஜஸ்ட் 1 பவுன் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 7 பீஸ் 8 பீஸ் கிட்டே நம்மக்கிட்டே இருக்கும் இந்த கலெக்ஷன். பாருங்கள் 8 கிராம் தான் வருது, ஒரு 1/2 கிராம் மட்டும் எக்ஸஸ் வருது. இது ஒரு 8 கிராம் எடுக்கும்போது இந்த பீஸ்க்கு வந்து 15% வரும். இதுக்கு இதுவரைக்கும் நான் காமிச்ச பீசஸ் எல்லாமே ஆரம் சோக்கர் எல்லாமே உங்களுக்கு 11% தான் வரும். இந்த ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு 14% 15% அந்த மாதிரி வரும். ஏன்னா 1 பவுன் சோக்கருங்கிறதுனால வேஸ்டேஜில் ஒரு சின்ன வேரியேஷன் வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஓகே, பால் செயினு இது 2 கிராமில் இருந்து இருக்குது. இதோட வெயிட் பாருங்கள் ஜஸ்ட்டு 6 கிராம் வருது, 18 இன்ச் தான் இது எல்லாமே. இது வந்து 4 கிராமில் இருந்து நம்மக்கிட்ட 24 இன்ச் லெங்க்தில் கிடைக்கும். உங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ 6 கிராம் வருது. இது ஒரு 6 கிராம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 39,900 வரும். ஓகே, 39,900க்கு 6 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு 14% அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்புறம் இதை பாருங்கள், இதோட வெயிட் பாருங்கள், 2 கிராம் தான் வருது. 2 கிராம் 170 மில்லி வருது. ஒரு 13,500க்குள்ளே வரும். ஓகே, 13,500 அந்த மாதிரி வரும். கரெக்டாக 2 கிராம் எடுத்துச்சுன்னா பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாருங்கள் பார்வைக்கு வந்து 2 கிராம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4 பவுல் வருது இதில். செயினும் அப்படியே மின்னும், சூப்பராக இருக்கும் செயினும் பார்க்குறதுக்கு. இந்த இவ்வளோ லெங்க்தில் 18 இன்ச் லெங்க்த்து பாருங்கள், இவ்வளோ லெங்க்த் இருக்குது. 2 கிராமிலலாம் இந்த செயின் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இது வந்து லாங் லாஸ்டிங் கிடைக்கும் உங்களுக்கு, ரொம்ப நாள் போட்டுக்கலாம் இந்த செயின். கட் ஆகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் கட் ஆகாது, டெய்லி வேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதில் ஒரு சின்ன டாலரும் கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் டைம் செட் ஆகலை. அப்புறமே நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் 200 மில்லி 300 மில்லி டாலர் எல்லாம் இருக்குது. சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான். இதோட வெயிட் பாருங்கள் ஜஸ்ட்டு 4 கிராம் வருது, 4 கிராம் வருது. 4 கிராமுக்கு வந்து 26,600 வரும். 26,600 இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க நல்ல பார்வையாக இருக்கும். 2 கிராம் காமிச்சதும் 4 கிராமும் நீங்கள் பாருங்கள் போல். அதில் 2 கிராமில் 4 பவுல் இருந்துச்சு, இதில் வந்து 8 பவுல் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஓகே, நல்ல கிராண்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் வந்து பாக்ஸ் செயினும் வி செயினும் வருது. 4 கிராமிலலாம் வரும்போது பாக்ஸ் செயினும் வருது, வி செயினும் வருது. 2 கிராமுக்கு பாக்ஸ் செயினில் மட்டும்தான் வரும் இந்த பேட்டர்ன். வெயிட் பாருங்கள், 3,970. 4 கிராம்னே வேங்க, 26,600 வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது நல்ல பார்வையாக இருக்கும். போலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், செயினும் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, இந்த ஜஸ்ட் நம்ம கையில் வச்சு பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். நல்ல கிராண்டாக இருக்கும், மொத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபேன்சியாகவும் இருக்கும், நீங்கள் டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். ஓகே, இதோட வெயிட் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 1 பவுன் தான் வரும், 8 கிராம் வருது. இது இப்போ 2 கிராம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இந்த செயின் மட்டும். இது வந்து 8 கிராம் 100 மில்லி தான் வருது உங்களுக்கு. 8 கிராம் 100 மில்லி அப்படின்னா பார்த்துக்கோங்க, கரெக்டாக 8 கிராம் எடுத்துருச்சுன்னா 53,200 வரும். ஓகே, 53,200. இந்த 8 கிராம் கூட ஒரு 13% கூட நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல பார்வையாக இருக்கும். இதே வந்து இது எல்லாமே உங்களுக்கு 2 கிராம் தான். இதை ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க, 3 கிராம் சாரி, நம்ம 3 கிராம் பீஸ் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். 3 கிராம் வருது, 19,950 வருது, 90,950 வரும் 3 கிராம். ஓகே, இதில் நிறைய பீஸ் இருக்குது. அடுத்தது இந்த பீஸ் பாருங்கள், 2 கிராம் 13,300 போல் சொன்னல அந்த ரேஞ்ச் வரும்.
டூ கிராமில் நிறைய இருக்குது. நம்ம காமிச்சது எல்லாமே இந்த விரலுக்குள்ளே போட்டிருக்கு. இந்த பாருங்கள், இதிலும் நாலு போல் வருது, நாலு போல் வரும். சன்னமாக இருக்கும், ஆனால் டெய்லி வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இழுக்காமல் பிடிக்காமல் பார்த்துச்சுன்னா நானே சொல்கிறேன், கட்டாகவே ஆகாது இந்த செயின் மட்டும். இதுவும் பாருங்கள், ரெண்டு கிராம் 13,300 வருது. ரெண்டு கிராமில் நிறைய பீஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் 2 கிராம், 2,170, 13,300 தான் இதுவும் வரும். கரெக்டாக 2 கிராமுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 3 கிராம் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுவும் 2 கிராம், கரெக்டாக 2 கிராம் தான் இருக்குது. இதோட கரெக்டான ப்ரைஸு 13,300. ஓகே, 2 கிராம் 10 மில்லி தான் எக்ஸ்ட்ரா வருது, பார்த்துக்கோங்க. லெங்க்த்து தாங்க இது பாருங்கள், 18 இன்ச்சு, 18 இன்ச்சு லெங்க்த்து வருது உங்களுக்கு. நல்ல சூப்பராக இருக்கும். 8 கிராம், 8 கிராமில் ஒரு பீஸ் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தது இங்கே கையில் கிடக்குது. இந்த பீஸ் 8 கிராம் தான் இருந்துச்சு, இது 8 கிராம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதும் 8 கிராம். ஓகே, 8 கிராம் வரும்போது ஒரு 53,200 போல் வரும். ஒரு 13% கூட நம்ம கொடுக்க முடியும். இது வந்து 4 கிராம் பாருங்கள், 3,960 போல் வருது. 4 கிராம், 4 கிராமுக்கு 26,600, 26,600 வரும் இந்த பீஸு, 26,600. அதிலே 4 கிராமிலே நிறைய பீஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்று ஒன்று உங்களுக்கு காமிச்சிருக்குது. காமிச்சு பீஸ் தனியாக இந்த விரலுக்குள்ளே போட்டிருக்கு. இந்த பீஸ் பாருங்கள், மறுபடியும் 2 கிராம், 13,300, 2 கிராமோட பீஸ் பாருங்கள். 2 கிராம்னாலே இது பாருங்கள், நீங்கள் அவ்வளோ பார்வையாகவும் இருக்கும் உங்களுக்கு, லாஸ்டிங், லாங் லாஸ்டிங் இருக்கும். எந்த செயினோடையும் இந்த பாக்ஸ் செயின் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து எகெயின் இந்த பீஸ் பாருங்கள், 3 கிராம், 2,890, 3 கிராம்னு வைங்க, 19,950 வரும், 90,950 வரும் பாருங்கள். 3 கிராம், 2 கிராமும் 3 கிராம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, இப்போ இது வந்து 3 கிராமு, இந்த பீஸ் வந்து உங்களுக்கு இது 4 கிராமு பாருங்கள், பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீ 2 கிராம் பீஸும் பக்கத்தில் வைக்கிற பாருங்கள், இது 2 கிராம், ஜஸ்ட்டு 6 கிராம் பீஸ் இருக்குமானு பார்க்கட்டதில்ல, இல்லை இதுவும் 4 கிராம் தான், இது 8 கிராம், இந்த பீஸ் 8 கிராம். இப்போ நான் லைன் லைனாக வச்சுருக்கு, 2 கிராமும் வச்சுருக்கு, 3 கிராம் வச்சுருக்கு, 4 கிராம் வச்சுருக்கு, 8 கிராம் வச்சுருக்கு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு 4 கிராம், இது வீச் செயினில் பண்ணியிருக்கு, பாக்ஸ் செயின் இல்லை, வீச் செயினு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், வீச் செயினோடையும் பாக்ஸ் செயின் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாக்ஸ் செயின். பாக்ஸ் செயினை 3,980 போல் வருது. 4 கிராம்னு வைங்க, 26,600 வரும், 26,600. அப்புறம் வந்து இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு 3 கிராம், எஸ் 3 கிராம், போல் ஜாஸ்தி வரும்போது வெயிட் ஜாஸ்தி ஆகுது. மற்றபடிக்கு 2 கிராமும் 3 கிராமும் செயின் ஒரே செயின் தான் போட்டிருக்கு, போல் மட்டும்தான் எக்ஸஸ் பண்ணியிருக்கோங்க. 2,980 வருது, 3 கிராம்னே வைங்க, 19,950 வரும், 19,950 வருது. இங்கே இருக்கிறது 2 கிராம் அல்ல, 3 கிராம், இதுவும் 3 கிராம் தான், இதுவும் 3 கிராம். இப்போ 2 கிராமில் நம்ம ஒரு 5-6 பீஸ் பார்த்துருக்கு 2 கிராமில் மட்டும், 3 கிராமில் 6 பீஸ் பார்த்துருக்கு, 4 கிராமில் 5 பீஸ் பார்த்துருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 3 கிராமோட பீஸ் தான், 19,950 வரும். சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக போல், அவ்வளோ போல் போட்டிருக்கு, இடையிலடையில் ஒரிஞ்சுக்கு ஒரிஞ்சுக்கு போல் போட்டிருக்கு. 3 கிராம் தான் வரும், 3 கிராம்னா 19,950, 90,950, இதுவும் 3 கிராம். ஓகே, இப்போ சிம்பிளாக சொன்னால் இவ்வளோ பீஸ் நம்ம பார்த்துருக்கு இல்லை இந்த செயின் கலெக்ஷனில், பார்த்துக்கோங்க அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் ஜாஸ்தி 2 கிராம் 3 கிராம் தான் இருக்குது, ஏன்னா அதுதான் ஜாஸ்தி போகும் நமக்கு. இந்த பீஸ் யாராவது பார்த்து கிடைக்கி வந்து கிடைக்காமல் போயிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பர் வந்து 04254225656. இல்லை உங்களுக்கு மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இமீடியட்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் கீழே. நம்மளோட வீடியோவுக்கு கீழே வந்து நீங்கள் ஜஸ்ட் நம்ம கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே போனால் தெரியும், மேலே போட்டிருப்பேன், அதுக்குள்ளே கமெண்ட்டுக்குள்ளே, எஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குள்ள நம்பரு, கமெண்ட்டுக்குள்ளேயே போனாலும் இருக்கும். ஓகே, அந்த நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கால் பண்ணணும்னு இல்லை, வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு இந்த பீசஸ் வேணும், இது அவைலபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம்.
கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்று வெயிட் போட்டு காமிச்சிருக்கு. இதில் 2 கிராம் பீசஸ் தான் நிறைய இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 2 கிராம் பீஸு, இதில் தான் இந்த வெயிட் தான் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, 2 கிராம் எடுத்தால் நம்ம ப்ரைஸும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுறது மறக்க வேண்டாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேன்சி டிசைன் ரொம்ப லைட் வெயிட்டில் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக்கு மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். கீழே வந்து அந்த கீழே அந்த பட்டனில் லைட்டாக அவங்க டச் பண்ணி விட்டால் போதும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து 5 பவுன் மினிமம் 5 பவுனோட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, 5 பவுன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்காது, ஏன்னா லெங்க் இருக்குது, இனியும் லெங்க் இருக்குது. ஓகே, பேக் செயின் வேணால் நீங்கள் ஒரு 1.5 கிராம் 2 கிராம் பேக் செயின் போட்டால் போதும். அதாவது 1.5 கிராம் 2 கிராம் தாங்குமானா கண்டிப்பாக தாங்கும். சும்மா அது வந்து இதை இந்த இதோட ரெண்டு சைடில் நமக்கு கொடுத்து அது ஜஸ்ட் ஒரு லாக்கு, அது கழுத்தில் நிற்கணுங்கிறதுக்காக போடுறேன். அதில் ஒன்றும் இழுக்கிற பிடிக்கிற மாதிரி ஒன்றுமே வரதில்லை. அதனால் 1.5 கிராம் 2 கிராம் போட்டாலே போதும். இந்த வெயிட்டுக்கு இதோட வெயிட் பாருங்கள், 30 கிராம் தான் வருது. பேக் செயின் சேர்த்து எடுத்தாலே 32 தான் வரும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் 11% வேஸ்டேஜ் கொடுத்தா போதும். ஓகே, 30 கிராம் கரெக்டாக 30 கிராம்னா ஒரு 1,94,000 தான் வரும். 1,94,000 தான் இந்த பீஸ் நீங்கள் எடுத்தால் வரும். 11% வேஸ்டேஜ் நீங்களே போட்டு பார்க்கலாம். 11% வேஸ்டேஜுக்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வைக்கிறதுக்கு இந்த பேடு 10 அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இது ரொம்ப ஹெவியாக இருக்குது பார்க்குறதுக்கு, இவ்வளோ லெங்க் இருக்குது. நான் மேலே அப்படியே இழுத்து பிடிச்சிருக்கு. இதை பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோ கிராண்டாக இருக்கும் உங்களுக்கே. இது பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள். மினிமம் 5-6 பவுனாவது தெரியும்ல, மினிமம் சொல்கிறேன் நான். அதுக்கும் மேலேயும் கூட வரல வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு, ஆனால் நார்மலாக சொல்கிறேன். இல்லை, ஒரு 6 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 31 கிராம் 850 மில்லி தான் இருக்குது. 31 870, 10-20 மில்லி வேரியேஷன் வரும். ஒரு 32 கிராம்னே வெயிங்க, 32 கிராம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு 2 லேக்ஸுக்கு மேலே ஒரு 7000 தான் வரும். 2,07,000, ஜஸ்ட் 11% வேஸ்டேஜ். இவ்வளோ பார்வையில் ஒரு ஐட்டம், 11% வேஸ்டேஜுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். 17ஆம் தேதி வரை சொல்கிறேன், 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ காமிச்சல 32 கிராமுக்கு காமிச்ச பீஸே பாருங்கள், அதிலே ஒரு டிஃப்ரெண்டான வேற ஒரு டைப்பு. லெங் வெயிட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து 32 கிராம் இருந்துச்சு. ஒரு பீஸ் போட்டாலே போதுங்க, ஃபுல் ஃபில் ஆகும் பாருங்கள். அவ்வளோ லென்த்தில் லீஃப் டிசைன் அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் வெயிட் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். இதுவும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ பெருசாக இருக்கும். இதை பாருங்கள், அவ்வளோ கிராண்டாக வரும். 3 பவுன் தான் வருது. 3 பவுனும் வரல, 3 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1,55,300 வரும். கரெக்டாக 24 கிராம் இருந்துச்சு அப்படின்னா 1,55,300 வரும். 11% வேஸ்டேஜ் தான். 4 பவுன் 6 5 பவுன் 6 கூட ஒரு பேட் இவ்வளோ பெரிய ஒரு பேடில் நிற்கும். அவ்வளோ ஹைட் இருக்குது. இந்த பேடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த பேடில் நிற்கும். ஆனால் இந்த 6 வந்து இந்த பேடில் ஃபுல்லாக வைக்க முடியாது, ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா இழுத்து பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இதுவும் ஒரு 6 பவுனோட ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஒரு 6 பவுனோட ஃபீல் கிடைக்கும், நல்ல கிராண்டாக பெருசாக தெரியும். வெயிட் பாருங்கள், 32 கிராம் தான் வருது. கரெக்டாக 32 கிராம், 2 லேக்ஸ்க்கு மேலே 7000 வரும். 2 லேக்ஸ்க்கு மேலே 7000. இதில் ஹால்மார்க் பார்த்துக்கோங்க, HOD காமிக்கிறேன் பாருங்கள். HOD பார்த்துக்கோங்க, எல்லா பீஸ்லையும் HOD இருக்கும். நீங்கள் எங்கே எந்த கடையில் வாங்கும்போது கூட HOD இருக்காங்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அது பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் அது ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளில் HOD இருக்காங்கிறது ஒரு ஒரு குவஸ்டின் மார்க் ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து எந்த ஷாப்பில் வாங்கினாலும் சரி, அது சின்ன ஷாப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஷாப்பில் வாங்கினாலும் HOD இருக்கா அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. HOD-னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும். நான் அது சொல்லணும் அப்படின்னா 15 நிமிஷம் கண்டிப்பாக வேணும், ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லித்தரணும்னு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், HOD என்ன அப்படின்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். HOD ஒரு 6-டிஜிட்டல் நம்பர் இருக்கும். முதல்ல இருந்தால் அந்த முக்கோண சிம்பிள் இருக்கும், 22CT இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து ஒரு 6-டிஜிட்டல் போட்டிருப்பான், அதுதான் HOD.
அது கம்பல்சரி வேணும் இப்போ, எல்லா பொருளிலும் அது வேணும். அதனால அது இருக்காங்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. அது இல்லாத பொருளை விற்கவே கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் ரூல். இப்போ அது வந்து கடையில் இருக்கவே கூடாது அந்த மாதிரின்னு தான் சொல்கிறாங்க. அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது, அவ்வளோ ஏரியா கவர் ஆகும், அவ்வளோ பெருசாகவும் இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பாருங்கள். அதே 32 தாங்கிற அவ்வளோதான் வருது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் 5 பவுன் அவ்வளோதான், 40 கிராம். ஏன்னா அதுக்கும் மேலேங்கிற கஸ்டமரை நம்ம ரொம்ப இது பண்ணுறதில்லை. நம்ம என்னென்னா 5 பவுனுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த செட் எடுத்தாலே ஒரு 10 பவுனுக்குள்ளே நம்மளை சூப்பரான ஒரு செட்டு நமக்கு கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு. இப்போ ஒரு 32 கிராமுக்கு இந்த ஒரு பீஸ் எடுக்கிறேன்னு வைங்க. இதுக்கு அழகாக ஒரு ஜஸ்ட்டு நான் ஒரு ஐடியா காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பீஸ் ஒன்று இவ்வளோ லெங்க்தில் கிடக்கும், உங்களுக்கு லெங்க் இருக்குது, நான் பேக்கில் இழுத்து பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சோக்கரோடு எடுத்தால் ஜஸ்ட் 6 பவுன் தான் வரும். ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இல்லை பாருங்கள், ஒரு ஏரியாவே கவர் ஆகும். ஒரு சோக்கரு, ஓகே, ஜஸ்ட் ஒரு சோக்கரும் இந்த 6 சேர்ந்து உங்களுக்கு 48 கிராம் தான் வரும். எப்படி இருக்குதுன்னு பாருங்க, வேற லெவல் இருக்கும். ஓகே, சூப்பரான கலெக்ஷன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு மாங்காய் டிசைனில் கொடுத்துருக்கு. இதில் வேற ஒரு பீஸ் கூட இருக்குது, சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். சேம் பீஸில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வேறு பேட்டர்ன் கூட இருக்குது, இதே வெயிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுவும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ இதுவரைக்கும் காமிச்ச அளவுக்கு அவ்வளோ பெருசாக இல்லை, ஆனாலும் இருக்குது. பார்வைக்கு நல்ல பெருசாக தெரியும், லெங்க்த்து மட்டும் கொஞ்சம் அது அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கிராண்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இப்போ இந்த பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இதோட வெயிட்டு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டுவெண்ட்டி 22 கிராம் தான் வருது. ஓகே, 22 கிராம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 22 கிராம் வரும்போது ஒரு 1,42,350 வரும். 1,42,350. இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சது 32 கிராம், அதுக்கு ப்ரைஸ் சொல்லலை. 2 லேக்ஸ்க்கு மேலே 7,000 வரும். 30 கிராம் கரெக்டாக எடுத்தால் 1,94,000 வரும். இது எல்லாமே உங்களுக்கு 11% வேஸ்டேஜில் தான் சொல்லிட்டு இருக்கு. இது 22 கிராம் தான் வருது. 22 வரும்போது 1,42,350 தான் வரும். 142,350 தான் இந்த பீஸுக்கு வரும். வேற லெவல் கலெக்ஷன் இது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு ஆரவும் போட்டுட்டு இந்த ஒரு சோக்கரும் நீங்கள் எடுத்துக்கலான்னு வைங்க, ஜஸ்ட் 1 பவுன் தான் வரும். ஓகே, ஆரம் வந்து அவ்வளோ லெங்க் இருக்குது, நான் ஏற்றி வச்சிருக்குது உங்களுக்கு தெரியுது. ஓகே, இது செட்டாக நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு வெயிட் வந்து இது 22 கிராம் வந்துடுச்சு, இது வந்து 8 கிராம் தான் வருது. சோக்கரு மொத்தமாக பாருங்கள் 30 கிராம் தான் வருது. 30 கிராம் நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது உங்களுக்கு 1,94,000 வரும். இந்த சோக்கருக்கு மட்டும் நான் சொன்னேன் ஒரு 3% 4% எக்ஸஸ் வரும். இந்த ஆரம் எல்லாமே உங்களுக்கு 11%க்கு தரேன். ஓகே, 30 கிராம் தான் வருது. மொத்தமாக எடுத்தால் ஒரு சுமார் கணக்கு 1,94,000 வரும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து யூ டைப் ஆரம். இதுக்கு முன்னாடி 2 பீஸ் என்னமோ யூ டைப்பில் நம்ம காமிச்சா ரொம்ப பெருசாக, இதுவும் அதே மாதிரி தான் நல்லா பெருசாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒர்க் அந்த மாதிரி இருக்குது. இந்த பார்த்துக்கோங்க, இதோட வெயிட்டு, அதோ ஏரியா பார்த்துக்கோங்க பாருங்க, இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் நமக்கு, ஃபுல் ஃபில்லாக இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பாருங்க. ஓ, 24 கிராம் தான் இருக்கு. நான் வெயிட் ஜாஸ்தி வரும்னு தான் நினச்சேன். 24 கிராமுக்கு இது வேற லெவல், சூப்பராக இருக்கு. ஜஸ்ட் 24 கிராம் அப்படின்னா உங்களுக்கு 1,55,300 தான் வரும். 11% வெஸ்டேஜ் தானே, அதனால உங்களுக்கு ஒரு 1,55,300 தான் வரும். இந்த பீஸு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்க, அவ்வளோ ஏரியா கவர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் கூட பாருங்க, இந்த மாங்காய் டைப்ல ஒரு பீஸ் கூட இருக்குன்னு சொன்னல, அந்த பீஸ் தான் இது. இதுவும் நல்ல லெங்க்த் வருது, சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. வெயிட் பார்த்துக்கோங்க, 24 கிராம் கரெக்டா, 24, 1,55,300 தான் வரும். 1,55,300 தான் வரும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுக்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 எடுத்துகிட்டு ஒரு 3 பவுனில் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு 2 பவுன் சோக்கர் எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. 1.5 பவுன் கூட சோக்கர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சோக்கர் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஜஸ்ட் இது 1.5 பவுன் தான் வரும். இந்த சோக்கர் ஜஸ்ட் இப்போ நான் பேட்ல இருந்து எடுத்தது, டிஸ்பிளேலேருந்து எடுத்தது தான் பாருங்கள். இது ரெண்டும் நீங்கள் செட்டாக எடுத்தாலும் உங்களுக்கு 3+1.5, 4.5 பவுன் தான் வரும். அவ்வளோ ஹெவியாக இருக்கும் இது பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க. டாலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடில் அந்த மாங்காய் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்க.
ஃபினிஷிங் கூட வேறு லெவலில் இருக்கும். லைட் வெயிட்டு அப்படிங்கிறதுனால ஃபினிஷிங் எல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே சூப்பரான ஃபினிஷிங்கு. ரெண்டு செட்டை எடுத்தாலும் உங்களுக்கு மொத்தம் மூணும் ஒன்றுனா 4.5 பவுன் தான் வரும். 4.5 பவுன் கரெக்டாக எடுத்தால் உங்களுக்கு ஒரு 4.25 பவுனுக்கு நான் எழுதி வச்சிருக்கு 2,22,000. அது 1.5 பவுனுக்கு ரேட் சொல்கிறேன். 1.5 பவுன் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சுமார் வந்து ஒரு 1.5 பவுன் சோக்கர் எடுத்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். பட் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம தங்கத்தில் ஆர்னமெண்ட்டு வந்து நம்ம ரொம்ப பெருசாக போட வேண்டாம், நம்ம போகிறது ஃபங்க்ஷனுக்காக தான். பட் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போய் நம்ம பெருசாக எடுத்து போடுறவுடைய இது வந்து நம்ம அந்த பெரிய நகை எடுக்கும்போது அதுக்கு நம்ம வந்து வேஸ்டேஜ் இது எல்லாமே போடும்போது அதுக்கு நிறையா பணம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் இங்கே வந்து குறைவான இதுலேயே வந்து நம்ம அந்த பெரிய நகை போடுற ஃபீலிங் வந்து வந்திருக்கு. அதனால் பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம காயினாகவே வாங்கிக்கலாம். அதனால் இந்த அளவுக்கு வந்து ஆர்னமெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்கிற ஒரு கான்செப்டுக்காக நான் ஓகே. எஸ்பெஷலி என்ன சொல்லணும்னா நான் வந்து சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்பவுமே என்ன சொல்கிறது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. குட், தேங்க்யூ. வணக்கம் தம்பி. நாங்கள் வந்து பெரியநாயக்கம் பாளையத்துலேருந்து வரோம். நாங்கள் யூடியூப் மூலமாக தான் இந்த கடையை பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து கலெக்ஷனும் எல்லாமே புது புது கலெக்ஷனாக இருக்குது. நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா செய்கிறாங்க. எல்லோரும் வாங்க, நல்லா வந்து கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு நீங்கள் வாங்க. தேங்க்யூ. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1,000 கிட்ட 1,000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு புதுசு போடுற வீடியோஸும் இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து ஒரு 78-300 வரும். ஒரு பவுன் எடுக்கணும்னா ஒரு பவுன் எடுத்துருக்கலாம் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த இதுக்கு ஒரு செட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பீஸ் வச்சுருக்கு. ஒரு 78,350 வரும் 1.5 பவுன் சோக்கருக்கு. அப்புறம் இந்த ஆறுக்கு வந்து நார்மலாக 155,300 11% போட்டுக்கோங்க. 155,300க்கு இந்த ஆறு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸே எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே கொண்டு வரதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இப்போ நம்ம ஒரு 10-20 பீஸு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் மட்டும் பார்த்தேன். ஏன்னா அதில் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பிரேஸ்லெட்டு எல்லாமே போட்டு உங்களை குழப்பல. ஏன்னா அவ்வளோ பிரேஸ்லெட் கலெக்ஷன் நம்மகிட்டே இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து இந்த ஆர்எம் கலெக்ஷன் இப்போ நம்ம சொல்கிறல 24 கிராமும் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற எல்லா பீஸுக்கும் வந்து 11% வேஸ்டேஜுக்கு வாங்கிக்கலாம். இந்த சோக்கரும் சரி, சோக்கருக்கும் நான் சொல்லியிருக்கு 11% வேஸ்டேஜ் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீஸ் எல்லாமே 11% தான் சொல்லியிருக்கு. இதுக்கு கூட 11% சொல்லியிருக்கு நம்ம. இது வந்து 17ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு பொங்கல் எல்லாம் வருது, அதுக்காக ஒன்றும் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு. அது இல்லாமல் பாலைக்கே டிசைன் நிறைய பேர் கேட்டிருந்தேன். நிறைய பீசஸ் வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பீஸ் கிட்டே இருக்குது அது பாலக்கா டிசைனு. இதை பார்த்துக்கோங்க, இந்த கலரில் வந்திருக்கு. ஓகே, அப்புறம் வந்து க்ரீன் கலரு, ப்ளூ கலரு, நிறைய ஷேடில் வந்திருக்கு. இதோட டீட்டெயில் வீடியோ வேறு ஏதாவது 1-2 ஐட்டம் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டு தரேன் உங்களுக்கு. அப்போது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் மட்டும் மறக்காமல் கொடுங்க. நான் நம்ம எப்போவும் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கீழே போயிட்டு ஜஸ்ட் அந்த லைக் பட்டன் அப்படியே ஒரு ஹேண்டு மாதிரி கொடுத்துருப்பேன், அதில் ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணால் போதும், ஒரு லைக் விழுந்துடும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.